சோறு போடுற தேவங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2018 ஒரு மலையாளம் ட்ராமா ஃபிலிமாக ரிலீஸ் ஆன ஞான் மேரிக்குட்டி அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஞான் மேரிக்குட்டி இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பால் ஆணாக பிறந்து பட் அவருடைய செயல்கள் எல்லாமே அவர் வந்து ஒரு பெண்ணாக தன்னை உணர்றாரு. அப்படி உணர்ந்த அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து தான் பெண்ணாக மாறுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் தன்னுடைய ஹார்மோன் சேஞ்சஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி பெண்ணாக மாறுறதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்து ஒரு பெண்ணாகவே தன்னை பாவித்து சமூகத்தில் வந்து நடந்துக்கிட்டு இருக்காரு. பட் அவருக்கு வந்து போலீஸில் வந்து எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை. ஸோ இந்த ஆசை நிறைவேறிச்சா, இந்த ஆசை நிறைவேறத்துக்கு நடுவில் அவருக்கு என்னென்னலாம் தடைகள் வந்தது அதெல்லாம் உடைச்செறிஞ்சு இவங்க கடைசியில் எப்படி இந்த எஸ்ஐ போஸ்டிங்கை வாங்கினாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஞான் மேரிக்குட்டி அப்படிங்கிற படத்துடைய கதை. ரஞ்சித் சங்கர் அவர் உண்மையிலே நம்ம பாராட்டி ஆகணுங்க. உண்மையிலே இப்படி ஒரு கதையை எடுத்ததுக்கு அவர் நம்ம பாராட்டி ஆகணும். முக்கியமாக அந்த ஷீரோ அப்படிங்கிற வந்து ஒரு கான்செப்டை வந்து அவர் கொண்டு வந்தது வந்து ரொம்பவே பாராட்டணும். எப்படி ஆண்களாக இருக்கிறவங்கள ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்களோ, ஸோ இந்த மாதிரி வந்து டிரான்ஸ் செக்ஷுவலாக இருக்கவங்கள ஷீரோ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கான்செப்ட் அதில் கொண்டு வந்திருக்காரு. உண்மையிலே அவரை வந்து நம்ம எவ்வளோ பாராட்டினாலும் தகும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கான்செப்ட். அதுக்கப்புறம் ஜெயசூர்யா மனுஷன் சான்ஸே கிடையாதுங்க. அவரெல்லாம் வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆன வெள்ளம் அப்படிங்கிற படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலும் அவருடைய நடிப்பை வந்து எந்த அளவுக்கு பாராட்டுறது அப்படின்னே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஆக்டர். இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவரை நம்ம பார்க்கும்போதே ஒரு டிரான்ஸெக்ஷுவலாக ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக தான் அவருடைய அந்த கெட்டப்பை நம்மளால் பார்க்க முடியுது. அவரை ஜெயசூர்யாவே நம்ம பார்க்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டரை உணர்ந்து அந்த பாத்திரமாகவே மாறியிருக்கார். அந்த மேரிக்குட்டி அப்படிங்கிற அந்த பாத்திரமாகவே மாறியிருக்காரு. அவர் ஒரு சில இடங்களில் படுற அவமானங்களும் சரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இடங்களில் அவர் பண்ணுற ஒரு விஷயங்களால் வந்து அவர் கிடைக்கிற பெருமைகளும் சரி. ஸோ அவர் எங்கெல்லாம் அவமானப்படுறாரோ அங்கெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப அந்த சென்டிமெண்ட் விஷயங்களில் வந்து நம்மளே வந்து கண்கலங்க வைக்கிற அளவுக்கும் பண்ணுறாரு. அதே நேரத்தில் ஒரு சில இடங்களில் அவர் பெருமைப்படும்போது நம்மளே வந்து பெருமைப்படுற மாதிரியும் இருக்குது. ஸோ இது வந்து மேல் ஃபீமேலுங்கிற அந்த இதையும் தாண்டி ஸோ இப்படிப்பட்டவங்க ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து டேரக்டர் நமக்குள்ளே கடத்திருக்காரு பார்த்தீங்களா. அங்கே தான் வந்து டேரக்டர் ஜெயிக்கிறாரு ரஞ்சித் சங்கர் அப்படிங்கிறவரும். உண்மையிலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள். அவர் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக ஜெயசூர்யா இருந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அவர் இல்லைன்னா இந்த படமே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ அவருக்கு உறுதுணையாக இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரஜ் வெஞ்சரமூடாக இருக்கட்டும், இன்னசென்ட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி இதில் எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் வந்து ரொம்பவே அற்புதமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஜோஜு ஜார்ஜ் இதில் வந்து ஒரு இல்லத்தனமான ஒரு போலீஸ் ரோல் பண்ணியிருக்காரு. உண்மையிலே வந்து போலீஸ்காரங்களாம் வந்து சமுதாயத்தில் வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர் டிரான்ஸெக்ஷுவல்ஸ் பீப்புளை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து இதில் ஆணித்தனமாக பதிவு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த மாதிரி மாறி போகிறனால இவங்களை பெற்ற அந்த அப்பா அம்மா எந்த அளவுக்கு வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும், அவங்க குடும்பம் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்புக்கு போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் ஆழமாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா சைடில் இருந்தும் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணும்போது எங்கே என்ன நடக்குது, பட் உண்மையிலே வந்து இந்த படம் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, நீங்கள் என்னவா ஆக நினைக்கிறீங்களோ அப்படி ஆகுங்க. மற்றவங்க வந்து பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்க பேசிட்டு போயிடுவாங்க. பட் உங்களுக்கு நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்களோ அப்படி இருங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த படம் சொல்ல வர ஒரு மிகப்பெரிய கருத்து. உண்மையிலே வந்து அந்த கருத்துக்காக நம்ம இயக்குனர் ரஞ்சித் சங்கரை வந்து எவ்வளோ வேணாலும் பாராட்டலாம். அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் மதுசூதனையும் நம்ம எவ்வளோ வேணாலும் பாராட்டலாம். அங்கங்கே வந்து சென்டிமெண்ட் காட்சிகளை வந்து அவர் போட்டிருக்கிற மியூசிக் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒரு சில கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சில பாடல்கள் போட்டிருப்பாரு, அதுவாக இருக்கட்டும். உண்மையிலே வந்து பட்டை கலப்பிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் மேல் ஃபீமேல் அப்படிங்கிற அந்த வரைமுறையும் தாண்டி டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி உள்ளே வந்திருக்கு அப்படின்னா, உண்மையிலே நம்ம பர்த் சர்டிஃபிகேட் வாங்க போகிறோம் இல்லைங்களா ஹாஸ்பிட்டலில், அந்த ஷீட்டில் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து நம்ம எழுதி கொடுக்குற ஷீட்லேயே கூட பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு காலம் போடுற அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம சமுதாயத்தில் அவங்களும் ஒரு அங்கம் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தில் சொல்ல வேண்டியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து எந்த வகையிலும் நம்ம அவமானப்படுத்தாமல் அவங்க போகிற போக்கிலே அவங்கள விட்டால் அவங்களும் வந்து நம்ம கூட சேர்ந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போவாங்க அப்படிங்கிறத இந்த படத்தின் மூலமாக சொல்ல வந்திருக்காங்க. உண்மையிலேயே 2018 ஒரு மிகச்சிறந்த படமாக நான் இதை பார்க்குற மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து. ஸோ ஃப்ரீ டைமில் நீங்களும் இந்த படத்தை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான படம் தான். எந்த ஒரு ஒரு வயலண்ட் கண்டென்ட்டோ இல்லை ஒரு செக்ஷுவல் கண்டென்ட்டும் இந்த படத்தில் கிடையாது. அவங்க படுற கஷ்டங்களை வந்து நீங்களும் அனுபவிப்பீங்க. அப்படிப்பட்ட சில காட்சிகள் தான் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள். மேற்கொண்டு எங்கள் சேனலோட எல்லா விஷயமும் நீங்கள் பார்க்க முடியுங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட வீடியோஸ் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.